விமானத்தில் செல்வது என்றால் சின்ன குழந்தைக்கு கூட பிடிக்கும். விமான பயணம், விமானத்தில் பறப்பது என்பது எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விடயம். விமான பயணத்தை நினைத்தாலே ஒரு பயம், ஏதாவது தப்பாக நடந்து விடுமோ என்று. இன்றைய காலத்தில் விமான பயணங்கள் எந்த அளவுக்கு சாதாரணமாகி விட்டதோ அதே போல விமான விபத்துகளும் சாதாரணமாகி விட்டது. குறிப்பாக வெளிநாடுகளில் அடிக்கடி விமான விபத்துகள் இடம்பெறுவதை நாம் செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது. இத்தகைய ஒரு விமான விபத்து அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கிறது, அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அமெரிக்காவின் டெட்ராய்ட் அருகே ஒரு வீட்டில் உள்ளோர் என்ன படம் பார்க்கலாம் என பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் வீட்டின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மெக்சிகன் மாநிலத்தின் ஓக்லேண்ட் விமான நிலையத்தின் அருகே உள்ள குடியிருப்புகளின் மீது விமானங்கள் அடிக்கடி தாழ்வாக பறந்து செல்வது வழக்கம். இதனால் எந்த நேரத்தில் விமானம் தங்கள் வீட்டின் மீது விழுமோ எனும் அச்சத்துடனேயே அப்பகுதி மக்கள் உள்ளனர். இந்நிலையில் ஒரு வீட்டில் உள்ளவர்கள் என்ன படம் பார்க்கலாம் என படுக்கையறையிலிருந்து பேசியுள்ளனர். அவர்கள் அங்கிருந்து வேறொரு அறைக்கு சென்ற சற்று நேரத்தில் அந்த வீட்டில் அவர்கள் முன்னர் இருந்த அறை மீது சிறிய விமானம் மோதி தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் விமானத்தின் பைலட்டும் பயணிகள் இருவரும் உயிரிழந்தனர். ஆனால் வீட்டிலிருந்த 5 பேரும் உயிர் தப்பியுள்ளனர்.